நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வைகோவால் தண்ணீர் குடிக்கிறீர்கள். நீங்கள் பச்சை தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வைகோவால் குடிக்கிறீர்கள். நான் தான் முல்லை பெரியாரை எதிர்த்து நானும் அப்பாஸ் அவர்களும் 658 ஊர்களுக்கு சென்று இந்த முல்லை பெரியாறு அவன் உடைப்பதற்கு முயற்சிக்கிறான். மலையாளத்துக்காரன் அவன் முல்லை பெரியார் அணையை உடைப்பதற்கு முயற்சிக்கிறான். இடுக்கி அணைக்கு தண்ணீரை கொண்டு போக முயற்சிக்கிறான். அதை தடுக்க வேண்டும் என்று இதே வண்டியூர் தெப்பக்குளத்துக்கு அருகே இருந்து புறப்பட்டு நடந்தே புறப்பட்டு அதற்கு முன்பு பிள்ளையார் திடலிலே ஒரு உண்ணாவிரதம், பெருமாள் கோயிலுக்கு அருகே ஒரு உண்ணாவிரதம். இந்த ரெண்டு உண்ணாவிரத போராட்டங்களையும் பூமிநாதன் தான் ஏற்பாடு செய்தார். நான் அங்கேயிருந்து நடந்தே சென்றேன். வழிநடுகளும் தாய்மார்கள் வயல்காட்டிலே இருந்து நடந்து வருகிறாமே, ஒருவர் குடிதண்ணீர் வேண்டும் என்பதற்காக வருகிறாமே, நாம் போய் பார்ப்போம் என்று வயல்காட்டிலே இருந்தெல்லாம் தாய்மார்கள் ஓடி வந்தார்கள், பெரியவர்கள் ஓடி வந்தார்கள், இளைஞர்கள் என்னோடு கூட சேர்ந்து நடந்தார்கள். கூடலூர் வரை சென்றோம். சென்று இந்த முல்லை பெரியாரை காப்பாற்றுவதற்காக 2 முறை அல்ல 3 முறை நடைப்பயணம் நடத்தியிருக்கிறேன். நான் இதுவரை 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். நான் எந்த பங்களாவிலும் தங்கியதில்லை, எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் தங்கியதில்லை, எந்த 5 நட்சத்திர ஹோட்டலிலும் தங்கியதில்லை, எந்த பெரிய பங்களாவிலும் தங்கியதில்லை. சில வேளைகளிலே ரொம்ப களைப்பாக இருந்தால் பனை ஓல விசிறிகளை ஆங்காங்கே கீழே விரித்து அல்லது தென்னை மட்டைகளை வெளியே விரித்து அதன் மேல் படுத்துக்கொள்வேன். அதுவே எனக்கு ஓய்வாக இருக்கும். அப்படித்தான் நான் நடைபயணத்திலே நடந்து கொண்டேன் என்பது என்னோடு வந்த சத்யா உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும். நான் நடந்து போகின்ற போகுது சில வேளைகளிலே எனக்கு மிகுந்த அசதியினாலே களைப்பினாலே காய்ச்சல் வருவது போல இருக்கும். அப்பொழுதும் கூட நான் ஓய்வெடுக்காமல் படுத்துக்கொள்வேன் எங்கேயாவது சாலை ஓரத்திலே. அப்படிப்பட்ட நடைபயணம் 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்காக நான் என்ன, அவர் சொன்னார் கலைஞர், நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை நீ பேசின. இது சமயத்தில் நீ தென்காசியில் ஒரு நாள் நான் பேசுனதையே நீ பேசியிருக்கிற. சில இதுக்கு என்னென்ன, இதுக்கு விஞ்ஞானத்தில் விளக்கம் கிடையாது. இருதயத்தில் என்ன நினைப்பு வருதோ அதே நினைப்பு இன்னொருத்தருக்கும் வரும். அதுபோல் நான் நினச்சதை நீ பேசுனேன்னு, அதுபோல் நான் நினச்சதை அவன் பேசுனான். இன்றைக்கி பதவிக்காக நான் இல்லை, பதவி ஆசையிலே நான் இல்லை, ஏதாவது பதவியிலே போட்டியிடலாமா என்ற எண்ணத்திலே இல்லை. எனக்கு 3 வருடங்களுக்கு முன்னாலே கொரோனா வந்தது. உடல் நலம் மிகவும் கெட்டது. நான் அதிகமாக எங்கும் நடமாட முடியவில்லை. இந்த 3 வருடங்களாக நான் கூட்டங்களுக்கு வரவில்லை. அதுதான் காரணம். என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்திலே இவன் எனக்கு தெரியாமல் கட்சிக்காரர்கள் வீட்டிலே துக்கமா, கட்சிக்காரர்கள் வீட்டிலே கல்யாணமா, கட்சிக்காரர்கள் வீடு திறப்பு விழாவா, கட்சிக்காரர்கள் உடல் நலம் கெட்டிருக்கார்களா, அந்த வீடுகளுக்கெல்லாம் போகிறான். எனக்கே தெரியாது, 6 மாதம் வரைக்கும் தெரியாது. எல்லா வீடுகளுக்கும் போகிறான். 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எங்கெல்லாம் வைகோ போவானோ அங்கெல்லாம் துறை வைகோ போனான் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தீங்கு வந்து விடக்கூடாதே, அப்பா இருந்தால் போவார்ல அப்படின்னு நினச்சி அதே மாதிரி தான் இங்கே நினச்சேன். நான் பதவிக்காகவோ ஏதாவது ஒரு பதவியிலே போட்டியிட்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகவோ என் மகன் இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவன் அதையே சொன்னான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அதிகமாக கைதட்டலையே இதுக்கு. வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.